ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம சித்தேஸ்வர் மலையோட பார்ட் டூவை தான் வந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் எல்லாருக்கும், குட் மார்னிங். நம்ம வந்துட்டு டென்ட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு நேற்று நைட்டு சரியான மழை அப்படியே தூங்கி எந்திரிச்சு இடத்துலேருந்து நம்ம இப்போ பக்கத்தில் கடையெல்லாம் இருக்குன்ட்டுருக்காங்க. அப்படியே போய் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப வந்துட்டு சாமி இருக்கிற மலைக்கு வந்துட்டு ஏறலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, மாதுளை மலம்லாம் வந்துட்டு இங்கே பயங்கரமாக விளையுது. இங்கே தோட்டமே போட்டிருக்காங்க மாதுளை மலத்தில். ஏய் கடிச்சு வச்சிடாத. நம்மளோடய சொல்லியிருந்த மாதிரி தான், இங்கே வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நாங்கள் ராகி வந்துட்டு விவசாயம் பண்ணுறத பார்த்தோம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நம்ம கீழே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களும். ஆனால் வந்துட்டு 4 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு பால்லாம் கறந்துட்டு அப்படி அவங்க அன்றாட வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ தான் ஒரு 6:30 எந்திரிச்சோம். சரி மேலே கிளம்பணுமே அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஊர் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே தான் போகணும். அதனால் வந்துட்டு ஒரு 200 மீட்டர் வரும். அங்கே தூரத்தில் அந்த ப்ளூ கலர் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட தான் வந்துட்டு அந்த கடை இதெல்லாம் இருக்குன்னு அதை பார்த்துருந்தோம்ல அங்கே. ஸோ நடந்து போய்கிட்டே இருக்கோம். இங்கே வேறு ஒரு நாய் எங்களை விடாமல் துரத்திட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த இடமே பக்கத்துக்கு செம அழகாக இருக்குது. ஒரு சின்ன தண்ணி தொட்டி மாதிரி ஒரு செக் டேம் கட்டி விட்டுருக்காங்க. அப்படியே வந்துட்டு தண்ணி தேங்கி நின்றுருக்கு. மழை இல்லாத டைமில் வந்துட்டு ஆடு மாடுகள்லாம் அப்படியே தண்ணி இங்கே தான் காட்டுறாங்க போல். செம அழகாக இருக்குது இடமே வந்து பார்க்கவே வந்துட்டு ஒரு மாதிரியாக என்ன சொல்கிறது, சுற்றியும் வந்துட்டு அப்படியே மலை மலையாக இருக்குது. இதுக்கு இடையில் வந்துட்டு ஒரு குட்டி கிராமம் அப்படிங்கிறப்ப அப்படியே ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சூப்பராக இருக்குது. அதுவும் காற்றுலாம் பயங்கர பியூராக இருக்குது. இன்னொன்று வந்துட்டு அது ஒரு மாதிரியான ஒரு சித்திரப்பூன்னு சொல்லுவாங்க, அந்த பூவோட ஸ்மெல் வந்துட்டு செமையாக இருக்கும். பாக்கு மரத்தோட பூ மாதிரியே வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு செமையான ஒரு ஸ்மெல் வரும். நம்ம காற்றுலேயே வந்துட்டு அது எப்பவும் கலந்துகிட்டே இருக்கிறனால இங்கே வந்தாவே நாங்கள் அப்போருந்தே நான் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மலைக்கு வந்தாவே வந்துட்டு அந்த ஸ்மெல் அடிச்சே இருக்கும். அது ஒரு டைம் கூட வந்துட்டு எனக்கு இங்கே வந்து சளி பிடிச்சதே இல்லை. ஏன்னா தண்ணி வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும், இயற்கையாக இருக்கிறனால. என்ன இந்த அருவியிலலாம் வருதில்ல, அது வந்துட்டு அப்படியே மூலிகையில் பட்டு வர்றதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நடந்து வந்துட்டு இருந்தோம், அப்படியே பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கடா சாப்பாட்டுக்குன்னு தேடி ஓடிட்டுருக்கோம். நம்ம உடைய சொல்லியிருந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்துட்டு ராகி தான் போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல வந்துட்டு நெல் நல்லா பெரிய வயலாக போட்டிருந்தாங்க, இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ராகி தான். இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, இந்த ஊரில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது, 8th வரைக்கும் இருக்குது, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. அந்த ஸ்கூல் கிட்ட தான் இருக்கும். இது வந்துட்டு அந்த காலத்துலேருந்தே இருக்குது. பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னொன்று வந்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டாஃப்லாம் வந்துட்டு டெய்லி வந்துட்டு போவாங்களா அப்படின்னு தெரியல. மேபி இப்போ வந்துட்டு போகலாம், ஏன்னா வந்துட்டு வண்டி வந்துட்டு போகுதில்ல அதனால். பட்டு முன்னாடிலாம் வந்துட்டு வந்தாங்கன்னா இங்கே தங்கிட்டு லீவில் தான் வந்துட்டு ஸ்டாஃபுமே கீழே போவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பரவாயில்ல, டாய்லெட்லாம் நல்லா கட்டி விட்டுருக்காங்க போல். இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி மலைக்கு வர மக்கள்லாம் வந்துட்டு தங்குற ஒரே இடம் இந்த ஸ்கூல் தான். மழை வந்துச்சுன்னா கூட வந்துட்டு ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். கீழாம் வந்து இங்கே ஒருத்திட்டு இருக்கும், அவர்கிட்ட இருந்து நம்ம கீ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்கூல்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம், அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ பயங்கரமாக கட்டாங்க, பெரிய ஸ்கூலாகவே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு தெரியல, பட் ஸ்கூல் வந்து நல்லாவே பெருசாகவே இருக்குது. பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பு உறுதிமொழி பாருங்கள். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகம்பதி. ஒருவேளை இந்த ஊர் பேர் ஏதோ இருக்கலாம். நாங்கள் வந்துட்டு காமனாக சொல்கிறது நடுமலை மலையாள தங்கடை இப்படி தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வரவங்கெல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு ஸ்டே பண்ணிட்டு போவாங்க. இடையில இடையில இங்கே பாருங்கள், அங்கங்கே வந்துட்டு சின்ன சின்ன கடைகள்லாம் அவங்களோட அன்றாட பொழப்புக்காக அமைச்சிக்கிறாங்க. அவங்களுக்கும்
இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு 10 ரூபா அப்படின்னா இவங்க 15 ரூபா சொல்லி விற்பாங்க. நம்மளும் அவங்ககிட்ட போயிட்டு பேரம் பேசிட்டு இருக்க வாங்கிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இவங்க வண்டி வாடகை இதெல்லாம் செலவு பண்ணி கீழேருந்து எடுத்துகிட்டு வராங்கல்ல, ஸோ அவங்களையும் நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு வீட்டில் அண்ணாச்சி பழம் நட்டு வச்சுருக்காங்க. பழமே ஃபுல்லாக வந்துருச்சு, இப்போ செமையாக இருக்குது, ஒரு மாதிரி அப்படியே ரோஸ் கலரில். ஒரு வழியாக நம்ம வந்து இப்போ சோறு கிடைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. சோறு எங்கன்னா அந்த நம்ம தண்ணி பிடிச்சோம்ல அந்த கிணத்து பக்கத்துலேயே தான், அங்கே ஹோட்டல் இருக்குது. அப்படியே போயிட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் மலையை ஏறுறதுக்கு. ஆஹா, சூடாக வந்துட்டு சுக்கு காஃபி. மழை வேறு பெஞ்சதுக்கு பெட்ஷீட்டில் இதை எடுத்துகிட்டு இல்லையா, குளிருக்கு சூப்பராக இருக்குது, கொஞ்சம் நல்லா இதமாக இருக்குது. இதை குளிச்சுட்டு போய் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு. இங்கே தங்கியிருந்தவங்களாம் கிளம்பிட்டாங்க போல, எங்கே ஆள் காணோம், தூங்குறாங்களோ. நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்துச்சு நைட்டு. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு சுக்கு காப்பி குடிச்சு சைடில் எட்டி பார்த்தா அக்கா சுட சுட வந்து இட்லி ஆவி பறக்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே இங்கேயே முடிச்சுட்டு மலையாள ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், அப்படியே கப கப கபன் இருக்கு. அப்படியே ஆளுக்கு நாலு இட்லி உள்ளே தள்ளிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு புடி சாப்பிட்டு, ஏன்னா மேலே வந்துட்டு கடல்லாம் அவ்வளோவா இருக்காது, வழியில் வச்சுருப்பாங்க, சாப்பாடு கிடைக்காது. நம்ம கொண்டு வந்த சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் இங்கேயே சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். அப்பப்பப்பா, இவ்வளோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட்க்கு இந்த மாதிரி இடத்துல இட்லியும் சாம்பாரும் அது சூடாக கிடைக்கிறது எவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. சரி வாங்க சாப்பிடுவோம். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ஆளுக்கு நாலு இட்லி சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு சாமி மலையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் திரும்பவும். இது ஃபுல்லாக வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் வந்துட்டு வயல் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கும் கிராஜுவலாக. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே போயிட்டே இருந்தேன்னா ஸ்லோவாக எப்படியும் ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம சாமி பார்த்துடலாம் அப்படின்னு நாங்களும் எய்ம் பண்ணி போயிட்டுருக்கோம். இடமெல்லாம் பாருங்கள், அவ்வளோதான், மேலே ஆரம்பிச்சாச்சு, இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஏர் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வழி தவறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லை. இதில் வந்து செம்ம அழகாக ஒரு செடி இருந்துச்சு. என்னடா அது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். பார்த்தா வந்துட்டு அது காகித பூ தான். இது வந்து நம்ம கீழே இருக்கோம், இருந்தாலும் வந்துட்டு இவ்வளோ க்ரீனாக இருக்கிற இடத்துல இந்த இடம் மட்டும் அப்படியே ரெட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு டுவர்ட்ஸ் சாமி கோயில் இருக்கிற மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்துட்டு வீடெல்லாம் குட்டி குட்டியாக அழகழகாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே வந்துட்டு இது கூரை வீடு தான், ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து பார்த்தாவே, தூங்கி எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தாவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும் அந்த மாதிரி இருக்க இடம். ஒரு குட்டி வீடு, அங்கே வந்துட்டு ஒரு கோழிக்கூடு, அப்புறம் அங்கேயே வந்துட்டு 2 மாடு வளர்த்துறாங்க. செம்ம அழகாக பண்ணியிருக்காங்கல்ல. ஆஹா, நாய்ப்படுத்திருக்கே, கடிச்சிடாத. நம்ம அதை ஒரு இடத்த கோத்துருக்கோம், அதனால் நம்ம தான் வந்துட்டு பதுங்கி போய் ஆகணும். ஓகே, நம்ம திரும்ப வந்துட்டு சாமி கோயில் இருக்கிற மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாச்சு. அங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஹைட்டாக ஒரு பீக் தெரியுதா, அங்கே தான் வந்துட்டு கோயில் இருக்குது. எப்படி வந்து குறைஞ்சது நம்ம இன்னும் 2 மணி நேரத்துக்காக ட்ரெக் பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம கோயிலை ரீச் பண்ண முடியும் மதியானத்துக்குள்ளே. இங்கேயும் வந்துட்டு அங்கங்கே ஏரோ மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் பிரச்சனையே கிடையாது, பரவாயில்ல. நல்ல புதுசாக யாராச்சும் வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேங்காக தான் வருவாங்க, அதில் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் ரூட் தெரியும். இருந்தாலும் வந்துட்டு நம்ம தனியாக வந்தாலும் போயிடலாம், பிரச்சனை கிடையாது. இங்கே இங்கே பார்த்திங்களா, இங்கே கூட வந்துட்டு செங்கல் சூழலாம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தேவையான கல்லை வந்துட்டு கீழேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு போல அவங்களே செஞ்சுக்குவாங்க போல். மண் செம்மண்ணாக இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. இல்லைன்னா அதுக்குன்னு சொல்லி வாடகைலாம் கொடுத்து கொண்டு வந்து அவங்க சிரமப்பட வேண்டியிருக்கும். ஓகே, இந்த கேட்டை தாண்டிட்டு அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த ஊரை தாண்டி அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சாச்சுன்னு ஒரு அர்த்தம்.
ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு அங்கங்கே வீடெல்லாம் இருக்காது, ஃபுல்லாக வந்துட்டு காடு தான், அடர்ந்த காடு தான். பட் அனிமல்ஸ்லாம் இங்கே எதுவும் கிடையாது, கரடி இருக்குன்ட்ருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து கோயிலுக்கு போயிட்டு வரவங்கலாம் பார்த்தா கிடையவே கிடையாது. மேலே வந்துட்டு சிங்காரத்தோப்புன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. சிங்காரத்தோப்புங்கிறது பள்ளம் தான், அங்கேருந்து பார்த்தா தெரியும். இதுக்கு மேலே அப்படியே வந்துட்டு நம்ம ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது. இங்கே வந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பொட்டு வைப்பாங்கள்ல, அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, கந்திஸ்டி கூட வைப்பாங்க. இது என்னது, வேங்கப்பொட்டு. வேங்கை மரம் வந்துட்டு இங்கே இருக்குது. நம்ம குரூப்பை வரப்பெல்லாம் வந்துட்டு ஆளுக்கு ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துகிட்டு அந்த பொட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்குனே வந்துட்டு அவ்வளோ க்ரௌட் நிற்கும், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஆற ஏற ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, படிக்கட்டே இல்லை, ஃபுல்லாக வந்துட்டு இப்படி தான், அப்படியே மண். இந்த மரம் தான், என்ன, இந்த மரம் தான், இதுதான் வந்துட்டு வேங்கை மரம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த கருப்பு கலரில் பால் வடியுது இல்லை, அது வந்துட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு தேங்காய் தொட்டியில் தடவி அதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு கண்டிச்சிக்காக போட்டு வைப்பாங்க. பாருங்க, வடிஞ்சு வந்து இப்படி நின்றும் இதை அப்படியே எடுப்பாங்க. இன்னொன்று வந்து இது பிளாஸ்டிக்கில் கீழே எடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே பாட்டிலே உருகிடும், பிளாஸ்டிக் பாட்டிலே வந்துட்டு உருகி போயிடும், அந்த மாதிரி இதுக்கு பவர் இருக்குது. ஸோ வந்து தேங்காய் தொட்டியில் தான் வந்துட்டு தடவி வைப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கும். ஸோ நீங்களும் வரீங்க அப்படின்னா மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாம் வந்துட்டு இயற்கையாக வர்றது, நம்ம கடையில் வாங்குறது அது வந்துட்டு அவங்க எப்படி ஒரிஜினலாக இருக்குமா என்னன்னு தெரில, அவங்களது தப்புன்னு சொல்ல, பட் நம்மளுக்கு டவுட்டு தானே. நம்ம இந்த ஊர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்கிட்ட நம்ம மேலே ட்ரெக் பண்ணி வந்தாச்சு. இங்கே வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது, இது இந்த சாமி அப்படியே ஒரு கும்பிடு போட்டு நம்ம அப்படியே மேலே நோக்கி நகர ஆரம்பிப்போம். என்னடா அது ஒரிஜினல் பண்ணியா, சி வளர்த்துற பண்ணியா, காட்டு பண்ணியா, காட்டு பண்ணியாக இருந்தால் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும் போங்க. ஓகே, அது பாட்டுக்கு அது இருக்குது, நம்ம பாட்டுக்கு நம்ம போகலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கல் தடமாக இருக்குது, ஃபுல்லாக கல் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, கல் ரொம்ப தூரம் தூரமாக இருக்கா, கால் வந்துட்டு கால் வைக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது மழை பெஞ்சதுனால நிறையா தண்ணியெல்லாம், தண்ணி வந்து அப்படியே மண்ணை அரிச்சிட்டு போயிடுச்சு, அதனால் கல் அப்படியே குத்துது காலை. மரம் வெட்ட பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறையா வந்துட்டு கீழே பார்த்துருப்போம். பட் இவ்வளோ பெருசாலாம் இருக்காது, நம்ம ஊரில் இருக்கிறதா குட்டி குட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கட்டும் எங்கப்பா. ஓகே போவோம். இங்கே ஒரு குருவி கத்திகிட்டே இருக்குது, செமையாக இருக்குது. எங்கேயே சொக்காது அந்த குருவி சவுண்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணோம், சூப்பராக கத்துது. அப்படியே கேட்டால் தூக்கம் கைஸ். நம்ம இப்போ இருக்க இடம் தான் வந்துட்டு வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இப்போவே வழுக்குச்சு நாங்கள் ஏறி வரும்போதையும், பட் வந்துட்டு தண்ணியெல்லாம் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. இதுவே மழை காலத்தில் இல்லை, நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வழுக்கும். நாங்கள் ஓரமாக வந்துட்டு கொஞ்சம் செதுக்கி விட்டுருந்தாங்க, அது வழியே வந்துட்டோம். கூட்டமாக வரப்பெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படியும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிதான் ஏறணும், அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வழுக்கும். இது வந்துட்டு அப்போருந்தே வந்துட்டு வழுக்குப்பாறைன்னா வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆனால் ஏறே இல்லை, ரொம்ப டஃப்லாக இல்லை. பட் மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பிடிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது, அப்படியே உருண்டே போகணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏறுறோம். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி தான் தண்ணி போயிட்டுருக்கோம், இந்த சுனைன்னு சொல்லுவாங்கள்ல அது, நம்ம அங்கங்கே தண்ணி இந்த மாதிரி போகிற இடத்துல பிடிச்சி குடிச்சிக்கலாம். அப்படியே ஒரு சின்ன ரெஸ்ட்டை போட்டு கிளம்பி திரும்ப வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் இலப்பாறிட்டோம்.
வேறு கீழெல்லாம் பயங்கர அடர்த்தியாக இருக்குது காடு. அதே மாதிரி நம்ம இங்கேருந்து தூரத்தில் பார்த்தாலும் காவேரியார் தெரியுது. இந்த பாறை பார்த்தீங்கன்னா நந்தி பாறைன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இயற்கையாகவே இப்படி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக யாராலேயும் வந்து அவங்களா வந்து செய்ய முடியாது, செதுக்கவும் முடியாது. அது இங்கே வரவங்க அதை பண்ணவும் மாட்டாங்க. இது வந்துட்டு இயற்கையாக அமைஞ்சது தான். அப்போ இருந்தே எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் எங்கள் அம்மா அப்பா வந்தப்பிருந்தே வந்துட்டு இந்த பாறை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நந்தி பாறை. இது அப்படியே பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு நந்தியோட ஃபேஸ் கட் அப்படியே இருக்கும். கீழே பாருங்கள் அந்த கிராமமெல்லாம் அப்படியே தெரியுது. அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதை அப்படியே ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நடந்து வந்துட்டு இருந்தோம். நடந்து வந்ததுமே வந்து சாமி இருக்கிற மலைக்கு வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. இந்த ஒரு மலை ஏறிட்டோம் அப்படின்னா மேலே வந்துட்டு சாமி இருக்கிறது தான். பட் இது வந்துட்டு கொஞ்சம் ஒட்டில் போகிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே அப்படியே சறுக்கி விட்டுரும். ஸோ கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஏறணும். வரும் கல்லுக்கல்லாம் அப்படி கல்லெல்லாம் பேந்துருக்கு. ஓரளவுக்கு படிக்கட்டாகவும் இருக்குது போல். நல்லா கொஞ்சம் செதுக்கி விட்டுருக்காங்க. இப்போ அதிகமாக வந்துட்டு போகிறோம்ல, மக்கள் வந்துட்டு போனாலும் நல்லா தடமாகவே ஆயிடுச்சு. முன்னாடிலாம் இது வந்து புதர் மாதிரி தான் இருக்கும். சைட்லலாம் அப்படியே செடியெல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் அப்படியே அரைக்கி விட்டு தடம் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. ஃபைனலாக வந்துட்டு நம்ம சாமி கோயில் பக்கத்துலேயே வந்துட்டுருந்தோம். கொஞ்சம் தான் தான் ஸ்ட்ரைட்டாக பார்த்தாவே ஒரு ப்ளூ போர்டு மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் வந்துட்டு சாமி இருக்கிற இடம். இதுவும் வந்துட்டு ஒரு மாதிரியாக வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். மேக்ஸிமம் வெறுங்கால் நடந்தே ஓரளவு க்ரிப்பு கிடைக்குது. நம்ம ஷூ போட்டு செருப்பு போட்டு வர்றப்போ கூட கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஷூவாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. நார்மல் ஸ்லிப்பர்லாம் போட்டு நடக்கிறோம் அப்படின்னா நல்லாவே வழுக்குது. அதனால் வெறுங்காலவே கொஞ்சம் க்ரிப்பாக நடந்துக்கலாம் நம்ம. ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டு சித்தேஸ்வர மலை ஆண்டவரை தரிசிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு அப்படி தான். அதே மாதிரி அந்த காலத்துலேயே வந்துட்டு சுயம்பாக வந்து தோன்றின ஒரு சிவலிங்கம் தான் வந்துட்டு இந்த கோயில் இருக்குது. அதுதான் சித்தேஸ்வரம்னு சொல்கிறாங்க. இதை சுற்றியுமே வந்துட்டு நிறைய வந்து மலை கிராமங்கள் இருக்குது. நம்ம கீழேருந்து வந்த மாதிரி கீழே இந்த கோயிலேருந்து அப்பா எவ்வளோ மூச்சு வாங்குது மேலே வர வர. அது வந்துட்டு எங்களாலையும் ரெஸ்ட் எடுத்து தான் வந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. இங்கேயே வந்துட்டு மேலேக்கு மேலே வந்து சாமி கொடுக்கறதுக்கு பூஜை சாமான்லாம் வைக்கிறாங்க. எலுமிச்சை மிளகாய் தேங்காய் எல்லாமே. அப்பா மேலே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு மாடி. குழந்தைங்களெல்லாம் கூட ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. பரவாயில்ல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பணும். நாங்கள் அப்போ வரும்போது வந்துட்டு இங்கே வந்துட்டு எல்லாருமே சிகப்பு கயிறு இந்த கயிறுலாம் வாங்கிட்டு போவோம். கலர் கலராக இருக்கும்ல கையில் கட்டுறது இதெல்லாம் அந்த கயிறுலாம் வாங்கிட்டு போயிட்டு இங்கேருந்து போகிறப்ப இது மட்டும் தான் வாங்கிட்டு போவோம். ஏன்னா அப்போல்லாம் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ சேவிங்ஸ் இருக்காதுல்ல. கயிறுனா வந்து 10 ரூபாய்க்கு 5 கயிறு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து லட்டு வித்துட்டு இருப்பாங்க, அவங்களே பிடிச்சி வைக்கிறது. அந்த லட்டு வாங்கிட்டு போவோம். செம்ம காத்தடிக்குது. எவ்வளோ காத்து பார்த்தீங்களா? கீழே தெரிகிற இடம் தான் வந்துட்டு சிங்காரத்தோப்பு. இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. நம்ம இப்போ வரப்போ தான் தெரியுது. இங்கே யானை கூட இல்லை. யானை இருக்குதுன்னு நினைக்கிறேன். யானை கரடி இருக்குது. அங்கே பாருங்கள் சுற்றி வந்துட்டு எவ்வளோ கிராமம் இருக்குன்ட்டு. சரி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு
நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ எடுப்போம். எவ்வளோ நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சுயம்பலிங்கம் இருக்குது, தரிசிச்சுட்டு வந்தாச்சு நல்லபடியாக. இன்னொன்று வந்துட்டு உள்ளே கேமரா அலோடு இல்லை, ஃபஸ்ட்டெலாம் விட்டுட்டு இருந்தாங்க, பட் இப்போ நிறைய பேர் வந்து வீலாக் பண்ணுறோம் அப்படின்ட்டு உள்ளெல்லாம் வந்து கேமரா அலோடு இல்லை. நம்ம சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இது அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இடம், இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு அப்படியே கீழே பள்ளமாக இருக்குது. சைடில் பார்த்தா காவிரியார் தெரியும், அதே மாதிரி ரொம்ப தூரத்தில் மேட்டூர் டேம் தெரியும். சரி அப்படின்னு நம்மளும் சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து அப்படியே இலைப்பாறி விட்டு செம்ம சில்லுன்னு இருக்கீங்க. கோல்டா. ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு நம்ம மலையிலேருந்து சாமி கும்பிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். ரிட்டன் வரப்போ எதுவும் வீடியோ எடுக்கலை, ஏன்னா பேட்டரி வந்துட்டு ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு, அதனால் வீடியோவும் அவ்வளோ எடுக்க முடில. லாஸ்ட்டாக வந்துட்டு இங்கே கீழே இறங்க இடத்துல மட்டும் அப்படியே ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு வ்ளாக் பண்ணோம். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு கீழே இறங்கிட்டோம். கீழே வந்துட்டு அந்த வில்லேஜ்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே வந்துட்டு அங்கே கோயில்கிட்ட வந்துட்டு ஜீப் நிற்கும் அப்படின்றாங்க. ஸோ அங்கே போகணும், அங்கே அப்படியே பொடி நடையும் நடப்போம். நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு பாதி மலைக்கு அப்புறம் இங்கேருந்து ஜீப் இருக்குல்ல, ஸோ ஜீப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நேற்றுலாம் வந்துட்டு இங்கே சரியான மழை, ஈவினிங் ஆனால் மழை வந்துடுது, அதனால் நம்ம போய் இடையில மாட்டிட்டோம் அப்படின்னா ரிஸ்க் ஆயிரும் அப்படின்ட்டு இந்த வண்டியில் தான் போகலான்ட்ருக்கோம். சொல்ல வேண்டியது இதில் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 100 சொல்கிறாங்க, 100-120 அந்த மாதிரி. இங்கேருந்து கீழே போகிறதுக்கு எப்படி ஒரு 2-2.5 hours ஆயிரும். ஸோ அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம இதெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு அந்த வண்டியில் ஏறி கிளம்பிட்டோம். அவருக்கு பின்னாடி வர வண்டி என்ன நிலைமையில் வந்துட்டுருக்கு. டைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, ரோடு மோசமான இடத்துல எப்படி போகணுன்னு தெரில. எங்களுக்கே ஒரு டவுட்டு தான், எப்படியா கொண்டு போய் கீழே சேஃபாக இறக்கி விட்ருவாங்களான்ட்டு. ஏன்னா ரோடெலாம் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். மலையிலேயே எப்படி ரோடு போட்டிருக்காங்க, இந்த ரோடில் நான் இது வரைக்கும் வந்தது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வாங்க சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம்.
ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டு இறங்கிட்டோம். இறங்கி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி சுத்தமாக இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு வீடியோ எடுத்து கவர் பண்ணியாச்சு. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5-10 minutes கீழே இறங்கி ரீச் ஆயிடுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வந்துட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பை.